வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர், பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு சொகுசு படகு ஒன்றை பரிசளிக்க உள்ளதாக எழுதிய கடிதம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அமலாக்கத்துறையிடம் சிக்கி தவித்து வரும் ஜாக்லினுக்கு சுகேஷின் கடிதத்தால் விளையப்போகும் பிரச்சனைகள் என்ன? ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வரும் ஜாக்லினுக்கு மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் சிறையில் இருந்தபடி எழுதியிருக்கும் கடிதம் தற்பொழுது மேலும் தலைவலியை கொடுத்துள்ளது. சுகேஷிடம் வாங்கிய பரிசு பொருட்களால் விசாரணை வளையத்தில் சிக்கி பரிதவித்து வரும் ஜாக்லினுக்கு மேலும் பரிசு பொருட்களை வழங்கி சிக்கலில் சிக்க வைப்பதன் நோக்கம் என்ன? முன்னாள் போரடிஸ் ஹெல்த்கேர் ப்ரொமோட்டர் ஷ்விந்தர் சிங்கின் மனைவி அதிதி சிங்கிடம் சிறையில் இருந்தபடி செல்போனில் பேசியே சுமார் 200 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபர்தான் சுகேஷ் சந்திரசேகர். இந்த வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் சிக்கி தற்பொழுது டெல்லி ரோகிணி சிறையில் சுகேஷ் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி விவகாரங்களில் அவரது முன்னாள் காதலி என அறியப்படும் பாலிவுட் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸின் பெயரும் அடிபட்டது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவருக்கு சுமார் 10 கோடி ரூபாய் வரையிலான பரிசு பொருட்களை சுகேஷ் வழங்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தனது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரம் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ள ஜாக்லின் தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் வெளியே உள்ளார். இந்த சூழலில்தான் சிறையில் இருக்கும் சுகேஷ் எழுதிய கடிதம் மீண்டும் ஜாக்லினுக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது. ஜூலை 11 ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் கொண்டாடிய ஜாக்லின் தனது 39வது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளார். இதையொட்டி சுகேஷ் சந்திரசேகர் ஜாக்லினை பரிசு மழையில் நனைய வைத்துள்ளார். இது தொடர்பாக சிறையில் இருந்தபடி சுகேஷ் அவருக்கு அனுப்பிய கடிதத்தில் 2021 தான் தேர்வு செய்த சொகுசு படகு ஒன்றை விலைக்கு வாங்கி அதற்கு லேடி ஜாக்லின் என பெயரிட்டு பிறந்தநாள் பரிசாக வழங்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். கடற்கரைகள் மற்றும் படகுகளில் இருவரும் நேரத்தை செலவிட்ட நாட்களை நினைவுகூரும் விதமாக இந்த படகை வாங்கியிருப்பதாக சுகேஷ் தெரிவித்துள்ளார். அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் முடிந்தபின் அடுத்த மாதத்திற்குள் அந்த படகு டெலிவரி ஆகிவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஜாக்லினின் பிறருக்கு உதவும் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக 15 கோடி ரூபாய் நன்கொடை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 300 வீடுகள் கட்டித் தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். மேலும் ஜாக்குலின் பிறந்தநாளையொட்டி அவரது ரசிகர்கள் 100 பேருக்கு iPhone 15 Pro செல்போன் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். ஜாக்லினை மிகவும் மிஸ் பண்ணுவதாக குறிப்பிட்டுள்ள சுகேஷ் 2025 ரோமியோ ஜூலியட்டாக பிறந்தநாளை சேர்ந்து கொண்டாட காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அமலாக்கத்துறை மற்றும் டெல்லி போலீசாரின் விசாரணை விடயத்தில் சிக்கி தவித்து வரும் ஜாக்லினுக்கு சுகேஷின் இந்த கடிதம் பேரடியாய் தலையில் இறங்கி உள்ளது. இந்த மோசடி வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமென கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாக்லின் பெர்னாண்டஸ் மனு தாக்கல் செய்துள்ளார். அதோடு அடிக்கடி தனக்கு சுகேஷ் கடிதம் எழுதுவதை தடை செய்ய வேண்டுமென்றும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் சுகேஷின் பரிசுகளும் கடிதமும் தொடர்ந்து ஜாக்லினை மோசடி வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாகவே பார்க்கப்படுகிறது.